நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் தளபதியுடைய வாரிசு மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி கூட நிறைய மூவிஸ் தமிழ் தெலுங்கு ஹிந்தினு ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. தமிழில் தலையோட துணிவு மூவி ஜனவரி 13 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரப்போஸோடைய ஹிந்தி மூவியான அதிபுரஸ் ஜனவரி 12 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெகாஸ்டார் சிரஞ்சீவியோட 154 மூவியை ஜனவரி 11 ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்பிகே 107 மூவியையும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவிஸ் எல்லாமே பொங்கலுக்கு கன்ஃபார்மாக ஒவ்வொரு டேட்டு மிஸ்ஸிங்கில் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. தளபதியுடைய வாரிசு மூவியும் பிரபாஸோடைய அதிபுரஸ் மூவியும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுறதா பிளானிங் போய்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு மூவிக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம். வாரிசு மூவி நார்மல் ஃபேமிலி மூவி தான். பிரபாஸோடைய அதிபுரஸ் மூவி ராமாயணத்தை வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்களே. இந்த ரெண்டு மூவியோடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பொங்கலுக்கு பார்க்கலாம். அல்லு அர்ஜுனோடைய ஆக்டிங்கில் இப்போ புஷ்மா மூவியோடைய செகண்ட் பார்ட் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மூவியில் விஜய் சேதுபதி வில்லன் ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இந்த மூவியில் வில்லனாக பகத் பாஷலுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ புஷ்பா 2 மூவிலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் சுகுமார் அவர்கள். இந்த போஸ்டரில் டிஎஸ்பி விஜய் சேதுபதி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா ஃபஸ்ட் பார்ட் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தது. இந்த செகண்ட் பார்ட் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திகோட சர்தார் மூவி வர தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிலேருந்த சாங்ஸோடைய மேக்கிங் ஃபோட்டோஸை இப்போ ஷேர் பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர் ஜெய்வி பிரகாஷ் அவர்கள். இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு பார்ட் 7 மயிலேறு அப்படின்ற சாங் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் இந்த மூவியோடைய ஹீரோ என்ட்ரி சாங்காக கூட இருக்கலாம். இந்த மூவியை மித்ரன் ஜவஹர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பிரின்சஸ் ப்ரொடக்ஷனில் தான் வர தீபாவளிக்கு இந்த மூவியை பார்க்கலாம் தியேட்டரில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு. தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு பிக்கஸ்ட் மூவினா அது பொன்னியின் செல்வன் தான். இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆகி சுமார் 300 க்ரோஸை சுமார் 1 வீக்கில் கிராஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்னே சொல்லலாம். இந்த மூவிக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் கூட தான் முடிச்சிருக்காங்களே. தியேட்டரில் ஐமேக்ஸ் 3D பார்க்குறதுக்கு மூவி செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மூவியை தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மூவியோடைய செகண்ட் பார்ட் நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங். இந்த மூவி ஒரு 500 க்ரோஸை கிராஸ் பண்ணுதான்னு இப்போ எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மூவி போகிற ஸ்பீடை பார்த்தா 500 கோடியை ஈஸியாக கிராஸ் பண்ணிடும் போல். இந்த மூவிக்கு போலவே இவனுடைய செகண்ட் பார்ட்டுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குதான்னு தான் பார்க்கணுமே. இந்த மூவி நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தளபதியோடைய ஆக்டிங்கில் தளபதி 67 மூவி தான் ஷூட்டிங் வரப்போகுது. இந்த ஷூட்டிங் வர பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மூவியில் நிறைய வில்லன் ஆக்ட் பண்ணுறதா தொடர்ந்து நியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மூவியில் சஞ்சய் டூத், விஜய் சேதுபதி, அர்ஜுன், பிருத்விராஜ், கௌதம் வாசுமேனன் எல்லாமே ரொம்ப முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருலேயும் ஒரு ஆள் தான் ரொம்ப முக்கியமான வில்லனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுற ஆக்டர்ஸும் இந்த மூவியில் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தோடைய அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூவியில் தளபதியோடைய கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணுமே. இந்த மூவிலேருந்து நெக்ஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் எந்த மாதிரியான அப்டேட்டை கொடுக்குறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் மோகனுடைய ஆக்டிங்கில் ஹரா மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த மூவியோட ஃபஸ்ட்டு சிங்கிளாக இன்னைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. விஜய் ஸ்ரீ தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. குஷ்பு, யோகி பாபு எல்லாமே இந்த மூவியில் முக்கியமான கேரக்டரில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த மூவிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்ஷயகுமாரோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற ராம் சேது மூவியோடைய ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர அக்டோபர் 25 தான் இந்த மூவி தியேட்டருக்கு வரதா சொல்லியிருக்காங்களே. இந்த மூவி ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் ரிலீஸ் ஆக போகுது. சஸ்பென்ஸ் த்ரில்லராக எடுத்திருக்க இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு வர அக்டோபர் 25 தான் பார்க்கணுமே. இந்த மூவி கிட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரெண்டு மூவி மோத போகுது. ஒன்று பிரின்சஸ், இன்னொன்று சர்தார் தான். இந்த எல்லா மூவிஸ்லையுமே இந்த மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ட்ரெய்லரை ஒரு அக்டோபர் 11 ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அக்ஷயகுமாரோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தமிழ் மட்டும் இல்லாமல் ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆக போகிற இந்த ராம் சேது மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழில் ரிலீஸ் ஆகி ஒரு பிக்கஸ்ட் வெற்றி பெற்ற மூவி தான் விக்ரம் வேதா. இந்த மூவியை ஹிந்தியில் டப் பண்ணி செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சுமார் 1 வீக்கில் இந்த மூவி 93.74 crores கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த மூவிக்கு இது கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்னே சொல்லலாம். இந்த மூவி தமிழில் கொடுத்த ரெஸ்பான்ஸ் அளவுக்கு ஹிந்தியில் அந்தளவுக்கு ஒர்த்தா அமையலை. இருந்தாலும் ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணுமே. இந்த மூவியோட எண்ட் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
என்டிஆரோடைய ஆக்டிங்கில் லாஸ்ட் ஆஃபாக RRR மூவி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தது. இப்போ அவருடைய ஆக்டிங்கில் அவருடைய 30வது மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த வீக் லாஸ்ட் எண்டுக்குள்ளே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அக்டோபர் 10 அன்றைக்கி இந்த மூவிலேருந்து ஏதோ நியூவான அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த மூவிலேருந்து இவருடைய 30வது மூவியோடைய ஷூட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியோட ஃபஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் மண்டே இந்த மூவியோடைய ஃபஸ்ட் லுக் அப்படின்னா டைட்டிலை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.